வணக்கம், என் பேரு ரசகுல்லா பால்பஜி. காமதேனு மாதிரி இருந்த என் வாழ்க்கைய இப்ப காணாம ஆக்கிட்டாங்க. நான் எங்க எப்படி இருந்தவன் தெரியுமா? இப்போ எந்த நிலைமையில இருக்கேன்னு தெரியுமா? ஓடி ஓடி உழைச்சேன், ஒரு ஊரா போய் குலைச்சேன், ஆனா இப்ப மொத்தமா என்ன ஒழிச்சு கட்ட பாக்கிறானீங்க. இதை கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நான் நம்பினவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் இதை சொன்னா அவங்க என்ன கண்டு கூட மாட்டேங்கிறாங்க. இப்ப சாமியாரா போறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. ஆனா போறதுக்கு முன்னாடி சும்மாலாம் போக மாட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போவேன். தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து சொல்லுவாப்ல. வணக்கம், இது அரசியல் கூத்து. கூத்து அடி கோபி. அண்ணாமலை ரஜினிக்கு அப்புறம் பாலால ஆளான ஒரு அகல்லா அது எங்க பால் பஜ்ஜி அண்ணன் தான். சரி, அவரே அப்படித்தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ணன் என்கிட்ட சொன்ன ரகசியத்தை எவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. சொல்லாம போ. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாம நான் வேற யார்ட்டே சொல்ல போறேன். சரி சொல்லுண்ணா. முன்னாடி சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் இல்லையா? அண்ணனோட அந்த ஹிஸ்டரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் வந்த உடனே அண்ணனுக்கு தான் வாயா போடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. எல்லாருமே அதான் நினைச்சாங்க. பேச்சா பேசுன, கொஞ்சம் நினைச்சா பேச்சா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. பட் பாருங்க, யாருமே அண்ணனுக்கு வலையை பின்னவே இல்லை. ஏன்னா அண்ணன் வந்து சாதாரண விலங்கு மீனா இல்ல விழா மீனா, திமிங்கலம் இல்லையா, அண்ணனோட வலை வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி சில பல ட்ரெயினர் எல்லாம் பார்த்துட்டு பல பேரை எடுத்துக்கொண்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணன் மேல அந்த பார்வையை திருப்பினாய். ஆனா பாருங்க, மத்தவங்களுக்காக எவ்வளவு கௌரவமா போட்டாய், அத்தனை கோடி இத்தனை கோடி, இவ்வளவு ரைடு, அவ்வளவுக்கு அவ்வளவு கிலோ தங்கம். ஆனா அண்ணனுக்கு போட்ட கேஸ் என்ன தெரியுமா? பெட்டி கேஸ் மாதிரி ஆயிப்போச்சு. அதான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலையை காய்ச்சிட்டாப்ல இந்த அண்ணன். அண்ணனுக்கு எவ்வளவு ஒரு பெருத்த அவமானம் தெரியுமா? முதல்ல இந்த இடத்துலயே அண்ணன் சறுக்கிட்டாப்புல. ஆனா அவங்க நினைச்சிருந்தாங்க வகையில அண்ணனை எப்படியோ எப்பயோ புடிச்சிருக்கலாம். ஆனா விடலையே, என்ன பண்ணிட்டாப்ல அண்ணன் அதுக்கேத்த மாதிரி நடந்துகிட்டாப்ல. ஊர் ஊரா போயிட்டு அதாவது மினிஸ்டரா இருந்தப்ப இந்த வேலையை பார்த்திருந்தாருன்னா மறுபடியும் வந்து நல்லா வந்திருந்திருக்கலாம். பாருங்க, அப்ப விட்டுவிட்டு இப்ப ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பாலா வேற தின்னுட்டாரா சுகரு, அவரால் அதிகபட்சம் நடக்கவும் முடியல. ஓடி ஓடி அங்கங்க காரை மாத்தி மாத்தி ஊரு புள்ள மாவட்டம் மாவட்டமா சில பேர் என்ன சொன்னாங்க, அவர் அமெரிக்கா சிட்டிசன் ஆயிட்டாருன்னு சொன்னாங்களே. அண்ணனை கடல்ல பார்த்தேன், பிளைட்ல பார்த்தேன், கப்பல்ல பார்த்தேன். சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த கப்பலை விக்கிற பெட்டி கூட கூட பார்த்தேன் அண்ணே, அதுக்குள்ளெல்லாம் கொள்ளு வராடா. அதை மாதிரி வந்து பல பேர் பல இடங்களில் பார்த்தேன்னா. பட் அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அண்ணனை வந்து என்ன பண்ணாங்க, ரோட்டில் வச்சு கேட்டை போட்டு கூட்டிட்டு வந்த இடம் பார்த்தீங்களே, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுறப்ப அதாவது உழைக்கணும், அந்த உழைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பலன் வேணும் இல்லையா? அந்த பலனை தான் அண்ணன் எதிர்பார்த்திருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. அண்ணன் உள்ளுக்குள்ள பூந்து கஷ்டப்பட்டு வெளியில எப்படியோ வந்துட்டாருன்னு வைங்கல. ஆனா உள்ளுக்குள்ள போட்டப்ப இன்னொரு செய்தி ஒண்ணு சொன்னாங்க, என்ன தெரியுமா? அண்ணன் பக்கத்து அண்ணனோட பக்கத்து அந்த நெய்பர் யாரு தெரியுமா? செல்லுல அவர் யாரோ ஒரு பூட்ட கேஸ் போட்டு உள்ள வச்சிருந்தா. ஏண்டா இவங்க கூட எல்லாம் என்னை ஜோடி போட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே, நான் எப்படிதான் வெளியில போயிட்டு இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள வெந்து நொந்து இருக்காப்புல. பட் இருந்தாலும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர்
அதாவது இந்த இது ஒரு கண்ணு இது ஒரு கண்ணுன்னாரு பார்த்தீங்களா, அந்த கண்ணே அவரை குத்திக்கிட்ட மாதிரி கண்ணு தெரியாம போயிருச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் இவர் எங்க இருக்காருன்னு கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. அண்ணனும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காப்புல, இந்த ரெண்டுல ஒன்னையாவது நம்ம பிடிச்சிருவோம், முருகனோட அருளும் கிடைக்கல, பன்னீர் ஐயாவோட வாசனையும் பக்கத்துல வரல. ரெண்டு பேருமே ரொம்ப சோசியல் டிஸ்டன்ஸ் ஒரு 11 கிலோமீட்டருக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்க இருக்க அந்த ஒரு பழைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தட்ட, அதாப்பா தோஸ்து, அந்த தோஸ்து கிட்ட சொல்லி கண்ணை கசக்கி இருக்காப்புல, அப்படியே கசக்கனை கசக்கலையோ அழுதா மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி நேரில் கிளம்பி வந்துட்டாங்க சகாக்களோட. அங்கே உள்ள வந்து அவரை ஏதோ சில பல விஷயங்கள்லாம் சொல்லி ஆறுதல் படுத்தி அண்ணன் ஒரு மெசேஜை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இங்கே பாருங்க, வர்தகம் போறவன்லாம் என்னை வந்து ஆள் ஆளுக்கு வந்து என்னை கேள்வி கேட்டு போறான், அது எதுக்காக? கட்சியில் எனக்குன்னு இருக்கிற மரியாதை எங்கே இருக்கு? அவங்களும் சைலண்டாக கேட்டிருப்பாங்க, ஆமாம் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்தாதான் எதிர்த்தாப்புல உள்ளவங்களுக்கு என் வீடு படியேறது கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்க மாட்டுக்கு என்ன அம்போடு நட்டவாரத்தில் நான் பஞ்சு மிட்டாயா வச்சுக்கிட்டு இருந்தேன், பால் துறையா இப்படியா படுத்துவியா அப்படின்னோட, சரி நான் கண்டிப்பா சொல்றேன்னு போய் சொல்ல போயிருக்கா. அங்க போனா அவங்க என்னமோ செவிடங்காதல விசில் அடிச்ச மாதிரி எங்கேயோ திரும்பி பார்த்துட்டு போயிட்டாங்களாம் அங்கே அந்த ரெண்டு பேர். சரி ரைட்டு போன, அதுக்கப்புறம் இப்ப தேர்தல் வேற வரப்போகுது. போன தேர்தலில் சூறாவளியா இருந்த அண்ணே இந்த தேர்தலில் சுண்டனியா இருந்திருக்காப்புல. ஏன்னா எங்க நமக்கு போஸ்ட் போடுவாங்க? ஏன்னா எப்பவுமே என்ன ஆகணும், ஒரு கட்சியில ஒரு மாஜி அமைச்சராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் பெரிய பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க. லிஸ்ட்ல அண்ணனோட பேர் வரலையா? யோ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மலிய லிஸ்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மாவட்ட லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு அண்ணனோட ஒற்றர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உங்க பேரை எழுத கூட அவங்க இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட கிடையாது, நீங்க இவங்க நம்புனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னா மறுபடியும் அந்த அமைச்சருக்கு போன போட்டிருக்க போன போட்டு இங்க பாரு. அதாவது ஒரு மாஜிக்கு கிடைக்கிற அந்த மரியாதை கூட எனக்கு இல்லைன்னா இனிமே நான் இங்க இருந்து என்ன புண்ணியம், யாருக்கிட்ட போய் நான் இப்ப போய் சொல்லணும்? சொல்லுங்க, பேசிக்குவோம், எதுவா இருந்தாலும் பேசிக்குவோம். இல்ல என்ன எப்படியே கழட்டி விடலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன என்ன கழட்டி விடுறது? இதுதான் அண்ணன் என்கிட்ட சொன்ன விஷயம். அதாவது நான் சாமியாரா போறப்பா, எனக்கு வேண்டாம், நான் ஆல்ரெடி பாதி சாமியார் தான், முழு சாமியாரா போயிடுறேன். அண்ணன் நித்யானந்தா ஏதோ ஃபாலோ பண்றாப்புலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அண்ணனோட முகராசிக்கு ஏற்கனவே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தான் இருப்பாப்புல. ஆளை பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வரம் ஏறி தொட்டில் கட்டுறாங்க பத்தியெல்லாம், அந்த மாதிரிதான் அலைவாப்புல. அவர் உடம்புல கயிறு தொங்காத இடமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு இது ரொம்ப ஈஸி, நான் போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஆமுதல் அக்குதானடா அப்படின்ற மாதிரி எல்லா இக்கையும் கொண்டாந்து மைக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுவேன். என்னென்ன பண்ணீங்க, ஏதாவது பண்ணீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க, எங்கெங்க இடத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்கீங்க, அத்தனையும் ஊழ கூட்டி மேல போட்டு சொல்லிவிட்டு நான் சுத்தமானவனா மாறிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே இருந்தா சொல்லுங்க, பிரஸ் மீட்டுக்கு போன் போறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க போற. இதை வந்து கொண்டு போயிட்டு அங்கே ஆண்டவர்கிட்ட வந்து சேர்த்திருக்காங்க. ஐயா ஒருத்தன் மனுவை போட்டு மிரட்டிட்டு போயிருக்கான், தயவு செய்து என்ன ஏதுன்னு பாருங்க, ஏற்கனவே தெருவில் நிற்கிறோம், அவன் அதுக்கப்புறம் கம்பி மேலே நடக்கிற பொழப்பு மாதிரி அதில் நம்ம பொழப்பு அப்படின்னு சொன்னோன்னா என்னையா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எப்போ பார்த்தாலே ஏற்கனவே இவரால் நம்ம கட்சி பேர் பால் வீணாக போச்சு, முறிஞ்சு போச்சு பால், இவரால் தான் இவ்வளவு நிலைமை. இப்போ இந்த ஆள் மாட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிடுவாப்புல, மறுபடியும் காசி ராமேஸ்வரன் கிளம்பி போயிடுவாப்புல, நம்மள இங்கே உட்கார்ந்துருக்கான பதில் சொல்ல முடியுமா? சரி போட்டுவிடா அந்த இது தேர்தல் அந்த மாவட்ட பொறுப்பாளரா, வாய மூடிட்டு பேசாம இருந்து வேலையை பார்க்க சொல்லு, ஆனா மைக்கு முன்னாடி மட்டும் அந்த ஆளை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஆண்டவரும் பிரச்சாரம் பண்றதுக்காக கிளம்பி அந்த ஏரியாவுக்கு அண்ணன் கண்ட்ரோல் இந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு. தடபுடலாம், அதாவது மாப்பிள்ள மறு வீட்டுக்கு முத முறையா வர்றப்ப எப்படி அந்த அளவு கவனிச்சிருக்காப்புல, பக்கத்துல கூப்பிட்டு. ஆனா இதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு தேவையான விஷயம். சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காப்புல, என்னடே விரட்டி வாங்கி விட்டு இப்ப என்ன விரட்டி இல்லை, நல்லா இருக்கு, சாதிச்சு விட்டேன், ஆனா நல்லா இருக்கு, இதையே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி.
என்ன தேற்றல்ல, அதாவது என்னதான் இருந்தாலும் ரெண்டு கண்ணுன்னு தான் சொல்லிட்டேனே, அந்த கண்ணில் பார்வை குறைபாடுகள் இருந்தால் சரி பண்ண வேண்டியது நம்ம விஷயம். அதை நீங்கள் எப்படி சரி பண்ணுறீங்க, குத்தி சரி பண்ணுறீங்களா, கத்தி சரி பண்ணுறீங்களா, ஊதி சரி பண்ணுறீங்களா, அது உங்கள் விருப்பம். அண்ணனை மாதிரி ஒரு அரசியல்வாதி இனிமே எப்போ எந்த காலத்துலேயும் பிறந்து வரப்போறதெல்லாம் கிடையாது, அண்ணன் தான். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, அண்ணனால் வந்து எது பெருகுச்சோ இல்லையோ அதை நம்மளை மாதிரி ஆட்களுக்கு சந்தோஷம், அண்ணனை பார்த்தாலே சந்தோஷம், அவ்வளோதான். அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அண்ணன் இந்த தடவை இறங்கி செஞ்சிருக்காரு, இன்னமும் நிறைய செய்வார். அதாவது எத்தனை பிள்ளைங்களை அவரோட வாரிசுகளை, அரசியல் வாரிசுகளை உருவாக்க போறார் மட்டும் பாருங்க. இந்த தடவை கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அந்த கயிறு புரட்சி நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அந்த ஆத்தா உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருங்கய்யா.